அடுத்துதான் சூறப்பா, இதை பார்த்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டுறாரு. அதாவது தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு எதை பேச வேண்டும் என்று தெரியாமல், அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரியாமல் முதலிலே பேசிக் கொண்டிருக்கின்றான் கமல். நான் அவர் கேட்டார் என்பதற்காக சொல்லவில்லை, நான் என்னுடைய துறையின் சார்பாக என்ன நிகழ்வு இருக்கிறது என்பதற்காக தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சூரப்பாவை பொறுத்தவரை அந்த சூரப்பா வந்து ஏற்கனவே சொன்னார், நான் அப்பலுக்கன்றவன், நான் நியாயமான முறையில் இருக்கின்றேன், ஆகவே விசாரணையை சந்திக்க நான் தயார் என்று சொன்னார். அப்படி இருக்கின்ற சூரப்பா இன்றைக்கு மதுரையிலே ஒருவரை வழக்கு போட வைத்து அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு அங்கே நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஏரியா மதுரை, இந்த ஏரியாவில் போடுறதால் அவர் சென்னையில் தான் வழக்கு போடணும். அதை மாற்றி இன்னைக்கு அங்கே போய் போட்டுக்கிறாருனா அது என்ன அர்த்தம்? வழியில் கனம் இல்லைன்னா வழியில் அவர் பயன்படுத்தார் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ஆசிரியர் பேராசிரியர் நியமனம் என்பது அரசுக்கும் பேராசிரியர் நியமனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நியமனம் என்பதும் அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜட்ஜி கமிட்டி இன்றைக்கு அமைப்பது மட்டும்தான் அரசுடைய பணி. அந்த ஜட்ஜி கமிட்டி அமைத்த பிறகு விண்ணப்பங்களை பெற்று தகுதியானவர்கள் 3 பேரை அனுப்பி அதன் மூலமாக இன்றைக்கு அமல் நிலையம் அனுப்பப்பட்டு அதன் மூலமாக தேர்வு செய்கின்றவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற குற்றச்சாட்டினர் சந்திக்க தயார் என்று சொல்லியவர் இன்றைக்கு இதற்கு வழங்க முடியும். இன்னொன்று, இன்றைக்கு பேராசிரியர் நியமனத்தில் இன்றைக்கு ஏற்கனவே முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்ன பத்திரிகை தண்ணி சொன்ன காரணத்தினால்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் நியமனம் என்பதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கே அவர்கள் கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக தான் இன்றைக்கு துணை பேராசிரியர்கள்லாம் நியமனம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மை நிலை என்ன என்பது தெரியாமல் இன்றைக்கு கமல் பேசிக் கொண்டிருக்கின்றார். அரசு மீது ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் தவிர அவர் உண்மை நிலை என்னவென்று அறிந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர். புயல் பாதிச்ச பகுதியில் முழு வீச்சில் வந்து நிவாரணப் பணிகள் நடக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவருடைய வேலையே அதுதான். இன்றைக்கு என்ன நடக்குது என்னன்றது தெரியாமல் அவர் கொரோனா காலத்திலே வந்து வீட்டோடு இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர். பத்திரிக்கை மட்டும் செய்தி டெய்லி வரும், அவர் எங்கன்னா வெளியே போனாரா? இல்லை, அனைத்து மாவட்டங்களிலும் சென்று நேராக ஆய்வு செய்து இன்றைக்கு கொரோனாவுக்கு அதை தடுக்கக்கூடிய வகையிலே அறிவுரைகளை வழங்கிவிட்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அது உங்களுக்கு அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். ஆக கூட்ட விட்டு வெளியே வராதவருக்கு நிவாரணப் பணி நடக்குதா இல்லையான்றது எப்படி தெரியும் அவருக்கு? தெரியாது. ஆகவே தான் இன்றைக்கு முழுமையாக அரசானது கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வருவாய்த்துறையோடு சேர்ந்து மேலாண்மை துறையில் சேர்ந்து கணக்கெடுத்திருக்கிறது. நேற்று மாலை கணக்கின் அடிப்படையிலே 2 லட்சம் ஹெக்டர் 2 லட்சம் ஹெக்டர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் சரியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஆட்சி கட்சிகள் மூலமாக 3500 ஹெக்டர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு இன்சூரன்ஸ் செஞ்சவங்களுங்கிறாங்க, இன்சூரன்ஸ் செய்யாதவங்களுங்கிறாங்க. அத்தனை பேருக்குமே கணக்கெடுப்பு சரியான முறையில் எடுத்து ரசீடு வழங்குவதற்கு ஆட்சி முதலமைச்சர் ஆலோசனை அடிப்படையிலே நடைபெற்றிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களிலே இன்றைக்கு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி அதன் மூலமாக அந்த பகுதியிலே ஒடுக்கிவிடப்பட்டு கணக்கெடுப்பு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிவாரணப் பணிகள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் மட்டும் நடக்குமா? ஏன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நெல் வாழை போன்ற பயிர்கள்லாம் சேதமாயிருக்கு. அதனால இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாதிக்கப்பட்டது என்றால் இந்த புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட இடம் கடல்கரை ஓரப்பகுதி மட்டுமல்ல, எந்த இடத்தில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை இடத்திலுமே சரியானபடி கணக்கெடுத்து அது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அவங்க ஆய்வு கொடுத்ததுக்கு சொல்லணும். அங்கே வந்து நம்ம அதை ஆய்வு கொடுத்ததுக்கு சென்று அவர் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைனில் எழுதுறாங்க. ப்ராக்டிக்கல் எங்கே பண்ணணும்? எல்லாப்பில் தானே போய் பண்ணணும். அதுக்காக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தம் ஃபஸ்ட் இயர் ஸ்டாண்டர்ட் யாருக்கு நம்ம சொல்லலை, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தம் இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிப்பின் அடிப்படையிலே ஃபைனல் ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கு அவர் வந்து லேபில் வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கல் செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஆன்லைன் ஆஃப்லைன் இதெல்லாம் தேர்வு சொல்லாமல் மாதிரி இருக்கிறது. அதனால் இந்த முறை கொரோனா பாதிப்பு இருக்கிற காரணத்துக்கால் அந்த ஆன்லைன்லே எக்ஸாம் நடத்துறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு மாணவர்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அவங்க ஆன்லைனில் எழுதும்போது விடுதி வசதி தேவையில்லை. ஆன்லைனில் வீட்டிலேருந்து எழுதிடுறாங்கல்ல எக்ஸாம், அதனால் விடுதி வசதி தேவையில்லை. விடுதியில் தங்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு வீட்டுக்கு வர்றதில்லை, வெளியில் இருக்கிற மாணவர் மட்டும் வராங்க. அவங்களுக்குள்ள ஆசைகள் இருக்குது.